அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடம் எட்டாம் பதிவில் அந்த லாஸ்ட் படம் லிப்ரே ஆபிஸ் கால்க் என்ற பாடத்திற்கான பிக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். புக் பேக் கொஸ்டின் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம இதில் வந்து ரெண்டு பிக் கொஸ்டின் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். உங்கள் புத்தகத்தில் அந்த கொஸ்டின் இல்லை, இருந்தாலும் அவங்க கேட்கும் போது நீங்கள் எழுதுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கலாம். அதாவது 2 மார்க்லையும் எழுதலாம், 5 மார்க்கில் கேட்டால் கூட நீங்கள் எழுதலாம். இதில் வந்து என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னா, அட்டவணை செயலிகளின் பயன்கள் யாவை அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நீங்கள் இங்கே இருக்கதை எழுதிக்கலாம் அப்படியே. அதாவது அட்டவணை செயலியை ஏராளமான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தலாம். அவற்றுள் சம்பளப்பட்டியல் தயாரித்தல், வருமான வரி கணக்கீடுகள் செய்தல், விலைப்பட்டியல்கள் தயாரித்தல், கணக்கு அறிக்கைகளை உருவாக்குதல், பொருள் பட்டியல் தயாரித்தல், விலை பயன் பகுப்பாய்வு செய்தல், பொருள் நிலை கணக்கீடுகள் செய்தல் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. இது வந்து 2 மார்க்கில் கேட்கலாம், 1 மார்க்கில் கேட்கலாம், 5 மார்க்கில் கேட்டால் கூட இந்த பயன்களை நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டீங்களா எழுதலாம். அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, அட்டவணை செயலியால் விளையும் நன்மைகள் ஏதேனும் 5 எழுதுக அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா இந்த இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டில் வந்து மின் அட்டவணை செயலி கையால் செய்யப்படுவதை விட பல நன்மைகளை கொண்டுள்ளது அப்படின்னு அது வரைக்கும் நீங்கள் எழுதிக்கிட்டு கீழே பாருங்கள். ஒன்று வந்து அட்டவணை செயலியில் உருவமைக்கப்பட்டுள்ள எண் கணித பொருளாதார மேலும் புள்ளி விவர கணக்கு சார்புகள் மூலம் கணக்கீடுகள் தானே செயல்படுத்தப்படுகின்றன. 2வது பாயிண்ட்டு, தேவையான அளவிற்கு துல்லியமான விடைகளை பெற உதவுகின்றன. 3 வந்து அட்டவணை கோப்புகளை வேண்டிய அளவிற்கு பெரியதாக அமைத்து கொள்ளலாம். அடுத்து பாருங்கள், அட்டவணை கோப்பின் எந்த பகுதியை வேண்டுமானாலும் பார்க்கவோ பதிப்பாய்வு செய்யவோ முடியும். அடுத்து பாருங்கள், அட்டவணை கோப்பின் எந்த பகுதியை வேண்டுமானாலும் இன்னொரு புதிய அல்லது பழைய அட்டவணை கோப்புடன் ஒன்று சேர்க்க முடியும். இது மாதிரி வலது எழுதிக்கலாமான சொல்லுங்கள். இது ரொம்ப எளிமையானது, ஈஸியானது தான். நீங்கள் வந்து 1 மார்க்கில் கேட்டாலும், 2 மார்க்கில் கேட்டாலும், 5 மார்க்கில் கேட்டாலும் நீங்கள் அதை எழுதிக்கலாம். இது 2வது பிக் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் புக்கில் இது இல்லை, அதனால தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதை பார்த்துங்க, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் மன சொல்லுவங்களே. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் வீடு தேடி வரும். வீட்டிலே இருங்க, பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, நல்லா படிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.